Hello friends, welcome back to our channel Mrs. Boss. நம்ம இன்னைக்கு ஒரு manufacturing business பத்தி பார்க்க போறோம். அதாவது நீங்க இந்த பொருளை நீங்க வீட்ல இருந்தே மேக் பண்ண முடியும். இந்த business-ஐ நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப கம்மி தான். சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க நல்ல லாபம் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த business-க்கு வந்து உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மி. சோ நீங்க தாராளமா நீங்க வந்து எடுத்து பண்ண முடியும் இந்த மாதிரி business-ஐ. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணலாம். subscribe பண்ணிக்கோங்க friends. அதே மாதிரி கூடவே இருக்கிற bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற videos உங்களுக்கு மிஸ் பண்ணாம தொடர்ந்து notification வரும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரீயாக ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா? கவலையே படாதீங்க. அலைஸ் ப்ளூவில் உங்களுக்கான ஃப்ரீயாக ட்ரேடிங் அண்ட் டிமாட் அக்கௌண்ட்டை நீங்கள் இப்போவே நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் உங்களோட ஃபுல் நேம், மொபைல் நம்பர் அந்த இமெயில் ஐடி இது மூணுமே நீங்கள் கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கான ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கேஒய்சி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அது கூடவே சேர்ந்து ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணது, அடுத்த கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்களும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல இன்கம் பார்க்கலாம். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே போய் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாக ட்ரேடிங் அக்கௌண்ட் இப்போவே நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வால்நட் ஷெல் பவுடர். ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு வால்நட் பற்றி தெரிஞ்சிருக்கும். வால்நட்டு உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட், அதில் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் வால்நட்டை வந்து நம்ம நட்ஸை வந்து எடுத்துக்கிறப்ப அது வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தரும். அதுக்கப்புறமா அந்த வால்நட்டே உங்களுக்கு பவுடரை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வால்நட்டோட ஷெல், அதாவது அந்த ஓடு இருக்கு இல்லையா, வேணான்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த ஷெல்லை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த வால்நட் ஷெல்ல வந்து நம்ம பவுடர் பண்ணி நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய மெயினாக வந்து யூஸ் பண்ண இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கின் கேரில் உங்களுக்கு வந்து அட்டகாசமாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வால்நட் ஷெல் பவுடர். இது தவிர இந்த வால்நட் ஷெல் பவுடரை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளீனிங் ஏஜென்ட், பாலிஷிங் ஏஜென்ட் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெயினாக மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நம்மளோட பிஸ்னஸ் கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வால்நட் ஷெல் பவுடரை நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வால்நட் ஷெல் நமக்கு வேணும். ஸோ நான் வால்நட் நமக்கு தேவைப்படாதுங்க, இதில் வால்நட் ஷெல் இருந்தாலே போதும். நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ணி ஸோ நம்ம பவுடரை வந்து மேக் பண்ணிக்க முடியும். இந்த வால்நட் ஷெல் பவுடரில் வந்து உங்களுக்கு நிறைய விதமான பவுடர்ஸ் இருக்குது. மெயினாக வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபைன் கோர்ஸாக வந்து இருக்கும். ஸோ நல்ல கிரானியூல்ஸ் மாதிரி இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அரைக்கிறப்ப உங்களுக்கு மூணு விதமாக வந்து பவுடர்ஸ் மாதிரி வரும். ஸோ இதில் ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கிறது மட்டும் தான் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி கொஞ்சமாக இருக்கிற கோர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸில் கிளீனிங் ஏஜென்ட், பாலிஷிங் ஏஜென்ட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான யூஸஸ் இருக்குது இந்த வால்நட் ஷெல் பவுடரில். இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த வால்நட் ஷெல் வந்து உங்களுக்கு ஹோல்சேலில் எங்கே கிடைக்கும்ன்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிலோ வந்து உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் பவுடர் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண விரும்பலை அப்படின்னா, ஸோ நீங்கள் ரீசெல்லிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது இந்த வால்நட் ஷெல் பவுடர் வந்து உங்களுக்கு ரெடிமேடாக வந்து விற்கும். ஸோ நீங்கள் அதை ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கி நீங்கள் அது டபுள் தி அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதோட பிஸ்னஸ் பிளான் என்ன, நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், ஸோ நம்ம வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். இந்த ரா வால்நட் ஷெல் வந்து உங்களுக்கு பையிங் ரேட் வந்து உங்களுக்கு 10 ரூபா. ஸோ ஒரு கிலோ வந்து உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். நீங்கள் இதை பவுடர் பண்ணப்போ மேக் பண்ணுறப்ப உங்களுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20 ரூபீஸ். ஸோ 10+10 நீங்கள் பேக்கிங், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து ஒரு 10 ரூபா வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு மேக்கிங் காஸ்ட் வந்து 20 ரூபீஸ் ஆகும் ஒரு கிலோவுக்கு. இந்த வால்நட் ஷெல் பவுடர் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல உங்களுக்கு வேரி ஆகும். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரீட்டெயில் மார்க்கெட்டில் பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய விதமாக வந்து உங்களுக்கு வேரி ஆகிட்டுருக்கும். ஸோ நம்ம ஹோல்சேல் ப்ரைஸே வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஒரு கிலோக்கு நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் தாராளமாக வந்து நீங்கள் 100-150 தாராளமாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் மார்ஜின். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 10 கிலோ நீங்கள் மேக் பண்ணி இங்கே சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து 1500 ஏர்ன் பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஒரு 20 கிலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 3000 வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். பட் இது வந்து உங்களுக்கு டெய்லி பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வேரி ஆகுங்க. ஸோ டெய்லி வந்து நீங்கள் ஒரு 10 kg 20 வந்து மேக் பண்ண முடியும்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ ரெகுலராக நம்மளால் வந்து மேக் பண்ண முடியாது. நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பல்காக கொடுக்குறீங்களா, இல்லை வந்து நீங்கள் கஸ்டமர்ஸ் பேக்காக கொடுக்குறீங்களான்னு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறது தெரியல அப்படின்னா, ஸோ கீழே வந்து நான் பயஸ் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் மொத்தமாக வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு ஸோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அதை அப்படியே பல்காக வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வந்து வால்நட் ஷெல்லை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து மிஷின் தேவை இல்லையா. ஸோ இந்த மிஷின் வந்து உங்களுக்கு பல்வரைசர் மிஷின் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும், சைஸ் வேரி ஆகும், அது ரேட்டு வந்து உங்களுக்கு வேரி ஆகும். இப்போ தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மிஷின்ஸ் ரேட் வந்து நீங்கள் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்கி போட்டுட்டு, ஸோ இது வந்து உங்களுக்கு 30,000 தான் செலவாகும் இந்த மிஷினோட ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஸோ இதை நீங்கள் வந்து வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். போக போக நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம்.
இந்த ரேட்டை விட உங்களுக்கு கம்மியான மிஷின்ஸ் கூட கிடைக்குதுங்க. ஒரு 5000 6000 அந்த மாதிரி கூட உங்களுக்கு இது கிடைக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த வால்நட் ஷெல் பவுடரை நீங்கள் கிரைண்ட் பண்ணுறப்ப கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக கேட்பாங்க, ஒரு சில வந்து கொஞ்சம் கோர்ஸ் மாதிரி கொஞ்சம் கிரானல்ஸ் இருக்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேட்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பல்காக கேட்குறாங்கன்னா கிலோ கணக்கில் கேட்பாங்க. ஸோ அப்போ மூட்டை கணக்கு நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். பிபிலினோ பேக்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் அந்த பேக்கில் வந்து பேக்கெட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஸ்டமைஸ் பேக்ஸ் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு கிலோ கணக்கு பேக் வந்து வேரியாக்குங்க. ஒரு 500 கிராம் பேக்கு, 1 கிலோ பேக்குன்ற மாதிரி வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ரெடிமேட் பேக்கே வந்து இருக்குது, அதை வாங்கி நீங்கள் ஹீட் செல்லிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணான்னு உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும், உங்களுக்கு வந்து நீங்கள் பல்காக வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா சுக்கீரை வந்து பயர்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வேறங்களா சேல்ஸ் பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆன்லைனில் வந்து உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்பவுமே சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மற்ற கடைகள் கேட்டு பாருங்கள், ஸோ கண்டிப்பாக அவங்களும் வாங்கிப்பாங்க. ஓகே, இப்போ இந்த வால்நட் ஷெல் பவுடர் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது அப்படின்னா ஸோ நீங்கள் ரீசெல்லிங் பண்ணிக்கலாம். ரீசெல்லிங் பார்க்குறப்ப உங்களுக்கு வால்நட் ஷெல் பவுடர் வந்து உங்களுக்கு ரெடிமேடாக விற்கும். ஸோ நீங்கள் அதை வந்து பல்காக வாங்கிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு 1 கிலோ 30 ரூபா கிடைக்கும். இப்போ நீங்கள் மேக்கிங் காஸ்ட்னா உங்களுக்கு 20 ஆகும். ஸோ நீங்கள் வாங்குற ரேட் வந்து உங்களுக்கு 30. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷெல் பவுடர் வந்து நீங்கள் ரீட்டெயில் மார்க்கெட்டிங்கை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதில் உங்களுக்கு நிறைய லாபம் பார்க்கலாம். அதை தவிர நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் கொடுத்தா கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து ஒரு தனியாக கடை வைக்கணுன்றது கிடையாது. நீங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு இடம் இருந்தாலே போதும், ஒரு மிஷின் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஷெல் வந்து நீங்கள் பல்காக வாங்கிட்டு ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிரைண்ட் பண்ணி நீங்கள் அரைச்சதை நீங்கள் பேக்கெட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் அது. இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு போட்டி கம்மி. ஸோ காம்படிஷன் இல்லாத பிஸ்னஸ் நம்ம எடுத்து பண்ணுறப்ப ஸோ நம்ம வந்து நல்லா ஷைன் ஆக முடியும், அதுக்கேற்ற நல்ல லாபம் வந்து பார்க்கலாம். இப்போ காமனாக வந்து நீங்கள் பல்வரைசர் மிஷின் நீங்கள் வாங்கி போடுறீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று தான் நீங்கள் அரைக்கணுன்றது கிடையாது, இது கூட நீங்கள் அடிஷனலாக மற்ற விதமான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து அரைச்சி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டீடைல்ஸ், அதாவது மெயினாக வந்து பயர்ஸ் லிங்க், இந்த மிஷின் எங்கே கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுனா கண்டிப்பாக சின்னதாக லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி கூட இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, ஸோ ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பை பை.